ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பனீர் லட்டு ரெசிபி தாங்க. வீட்டில் வந்து பனீர் இருக்குது, இல்லை பனீர் வந்து நம்ம யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்குதுனாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சரி, இந்த ரெசிபி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கம்மியான அமௌண்ட் ஆஃப் பனீர் வச்சு நம்ம நிறையா லட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த பனீர் லட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட் ஸ்டாலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் போகக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து கடாயில் வந்து ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இதில் நான் கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கவும் நம்ம அடுத்து என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சூடானா போகிறோம். பாருங்கள், இதில் நான் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ, எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லா வந்து மெல்ட் ஆகணும். இது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கும்போது குருணை குருணையாக வாயில் கடிப்படும். நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நல்லா கலந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். இல்லைன்னா நீங்கள் கிரேட்டர் இருந்தால் கூட அதில் துருவிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் அந்த பன்னீர் சேர்த்துட்டேன். நல்லா வந்து உங்களுக்கு அந்த சேர்த்துருக்க பாலோடு நல்லா பைண்ட் பண்ணி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை வந்து விட்டுட்டு நீங்கள் வேறு எதுவும் குக் பண்ணுறதுக்கோ வேறு வேலை பார்க்க போயிடாதீங்க, சட்டுன்னு அடி பிடிச்சிரும். ஏன்னா பால் ஐட்டம், பனீர் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃப்ங்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள், அந்த பனீர்லேருந்து நல்லா அந்த க்ரீமியாக அது வந்து நல்லா செப்பரேட் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த பால் பவுடர்லேயே வந்து ஸ்வீட் அண்ட் அன்ஸ்வீட்டன்னு இருக்குது. நான் எடுத்துருக்கிறது ஸ்வீட் அண்ட் மில்க் பவுடர். அதனால் நான் சக்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சக்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகி வருது. பால் பவுடர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் சேர்த்துருக்க பால் எல்லாம் செப்பரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பால் கோவா மாதிரி அது வந்து வரும். ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நேரத்தில் அது ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லட்டு எப்படி பிடிக்கிறது அப்படின்றது யோசிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸில் கேஷ்யூ நட் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் உங்களுக்கு சேர்க்காதீங்க. நீங்கள் கடிப்படும் போது அந்த பாதாமோ எதுவும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதாம் வந்து அந்த ஸ்கின் வந்து கடிப்படும், கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நான் நெய்யில் வறுக்காத முந்திரி தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இதில் நெய் சேர்த்து எதுவுமே சேர்த்து நான் பன்னீர் லட்டு மாதிரி பிடிக்கலை. ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு அந்த பன்னீரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் கண்டென்ட்டு, அந்த சுகரு, இது எல்லாமே உங்களுக்கு பைண்ட் பண்ணி வந்துடும். பாருங்கள், பன்னீர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.